முருகனுக்கு அரோகர சேந்தனை கந்தனை செங்கொட்டு விற்பனை வேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி ஸ்காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மரபாதமற்கு ஒரு தாழ்விலையே மறவாதவர்க்கு ஒரு தாழ்விலையே முருகனை மறவாத அவர்க்கு ஒரு தாழ்விலையே யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகழிலே நேற்றைய தினம் சீரான கோல கால நவமணி என்ற விராலிமலை திருப்புகளை பற்றி சிந்தித்தோம் அதில் ஒருமுறை பாண்டியன் ராஜசேகரன் சிவாலயத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது நடராஜ பெருமானை உற்று நோக்கினார் நடராஜ பெருமான் இடது திருவடியை தூக்கி பரதம் செய்வதைப் போல் இருந்ததை கண்ணுற்ற பாண்டியன் பரமேஸ்வரா எவ்வளவு நேரம் தாங்கள் இடது திருவடியை தூக்கி பிரதம் செய்வீர்கள் தாங்கள் உங்களுடைய திருவடியை மாற்றி நடனம் செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று இறைவன் மீது கருணை வைத்து அந்த பாண்டியன் சாட்சாத் பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டு வந்தார் மறுநாள் காலை அவர் கோயிலுக்கு செல்லும் பொழுது பரமேஸ்வரன் அவருடைய கட்டளைக்கு இணங்கி தனது வலது திருவடியை தூக்கி பரதம் செய்வதைப் போல் நின்று கொண்டிருந்தார் ராஜசேகரர் இறைவன் எதிரிலே நின்று விம்மி விம்மி அழுது என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டாய் நீ நீடூடி வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டினார் இது நேற்று நேற்றைய தினம் இதை பற்றி சிந்தித்தோம் அது மட்டுமல்லாமல் இறைவனால் அளிக்கப்பட்ட அகப்பொருளுக்கு இறையனார் அகப்பொருளுக்கு உரை எழுத பாண்டிய ராஜசேகரன் அவையின் முன்பே சங்க புலவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி இறையனார் அகப்பொருளுக்கு சரியான உரை எழுத வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் ஏழு ஏழு பேர்கள் கூற வந்த அதிகாரம் என்று அருணகிரிநாதர் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏழு ஏழு என்றால் ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒம்பது சங்க புலவர்கள் இறையனார் அகப்பொருளுக்கு உரை எழுத முன்வந்தார்கள் அவரவர்கள் அந்த ஓலைச்சுவடியிலே இருந்த பாட்டினையெல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு சென்றார்கள் சில நாட்கள் சென்று அந்த இறையனார் அகப்பொருளுக்கு உரை எழுதி கொண்டு வந்து அரசனிடம் சமர்ப்பித்தார்கள் அரசன் அது கண்டு மகிழ்ச்சியுற்று பரமேஸ்வரனிடம் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் இறைனார் அகப்பொருளுக்கு உரை எழுதியுள்ளார்கள் இதில் எது சரியான விடை என்பதை எனக்கு நீங்கள் சுட்டிக்காட்ட காட்ட என்று பரமேஸ்வரனிடம் முறையிட்டான் அன்று இரவு பரமேஸ்வரன் அந்த ராஜசேகரன் கனவிலே தோன்றி செட்டி குளத்தில் பிறந்த ருத்ரசன்மன் என்ற ஒரு ஊமைப்பிள்ளை இதற்கு சாட்சி சொல்லி சரியான ஒரு புலவர்களை காட்டி கொடுப்பான் என்று கனவிலே சொன்னார்கள் அது கண்டு மகிழ்ச்சியுற்ற ராஜசேகர பாண்டியன் சந்தோஷமாக எழுந்தார் இருப்பினும் அவருக்கு அன்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது ஊமைப்பிள்ளை எப்படி வாய் திறந்து பேசும் இதை எப்படி புலவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற சந்தேகம் அவருக்கு வந்துவிட்டது அதனால் மறுபடியும் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனிடம் ஐயா நீங்கள் சொன்னீர்கள் மிகவும் சந்தோஷம் ஆனால் ஊமை பிள்ளை எப்படி பேசும் என்ற விண்ணப்பத்தை இறைவனுடைய திருவடியிலே வைத்தார் பாண்டியன் ராஜசேகரன் அன்று இரவு பரமேஸ்வரன் பாண்டியன் ராஜசேகரனுடைய கனவிலே தோன்றி நாளைய தினம் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் கலந்து கொள்வார்கள் அதில் யார் உரையை கேட்டு அந்த ஊமை பிள்ளை கண்களிலிருந்து ஜலம் வருகிறதோ அதாவது தண்ணீர் வருகிறதோ விம்மி விம்மி ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றானோ அந்த உரையே சிறந்தது என்று பரமேஸ்வரன் தீர்ப்பளித்தான் அந்த கனவினை கண்டு கழிப்பிற்று மறுநாள் காலை சபையிலே நாற்பத்தி ஒம்பது புலவர்கள் மந்திரிமார்கள் ராஜசேகரன் அரசன் எல்லோரும் அரசவையில் அமர்ந்திருக்கும் பொழுது செட்டி குளத்திலே பிறந்த அந்த ஊமை பிள்ளை அரச சபைக்கு வந்தது தற்க மரியாதையுடன் அந்த குழந்தையை அரியணையிலே அமர்த்தி அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செய்தார் பாண்டிய மன்னன் உடனே அந்த ருத்ரசன்மான் குழந்தை வடிவிலே வந்திருக்கக்கூடிய அந்த ஊமைப்பிள்ளையை பார்த்து இறையனார் அகப்பொருளுக்கு நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் உரை எழுதி கொண்டு வந்துள்ளார்கள் இதை படிக்கலாமா என்று அந்த பிள்ளையிடம் கேட்டார்கள் அந்த குழந்தை தலையாட்டியது படிக்கலாம் என்று சொன்னார் உடனே ஒவ்வொரு புலவராக எழுந்து தம் மனதிலே பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லி வாதாடினார்கள் ஆனால் இந்த குழந்தை சும்மா இருந்துவிட்டது யாருடைய உரையையும் கேட்டு அந்த குழந்தை ஆனந்த கண்ணீர் வடிக்கவில்லை விம்மி விம்மி அழவில்லை ஆனால் கடைசியில் நக்கீரன் கபிலன் பரணன் இவங்க மூணு பேரும் படித்த உரையை கேட்ட அந்த ருத்ரசன்மான் வடிவில் வந்திருக்கின்ற ஊமி பிள்ளியாகிய முருகப்பெருமான் எழுந்து நின்று கை கூப் கை தட்டி விம்மி விம்மி அழுது சிரித்தது உடனே சபையில் உள்ள அத்தனை பேர்களும் எழுந்து அந்த குழந்தைக்கு மரியாதையை செலுத்தி இறையனார் அகப்பொருளுக்கு நக்கீரன் கபிலன் பரணன் ஆகிய மூவரும் எழுதிய உரையே சிறந்தது என்று தீர்ப்பளித்தார்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள கொள்ள வேண்டியது என்னவென்றால் கோயிலுக்கு சென்றார் பாண்டிய மன்னன் தன்னுடைய விண்ணப்பத்தை இறைவனிடம் தெரிவித்தான் அந்த விண்ணப்பத்தை ஏற்ற இறைவன் காலை மாற்றி பக்தனுக்காக வலது காலால் வரதம் செய்தான் வரதம் செய்தான் உடனே நாற்பத்தி இறைநாறு அகப்பொருளுக்கு ஊமைப்பிள்ளை சபையிலே வந்து பதிலை சொல்லும் என்று கனவிலே தோன்றி பாண்டிய மன்னனிடம் தெரிவித்தார் அந்த ஊமைப்பிள்ளை சொன்ன பதில் சரியா இல்லையா என்பதை பற்றி நாளை சிந்திப்போம் அன்பு வணக்கம்